Subscribe to Meghna Official and don't forget to click the bell icon. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான் ஆக கருதப்படுபவர் முருகப்பெருமானவர்கள். தமிழ் மொழியை வடிவமைத்ததால் தமிழ் கடவுள் முருகர் என்று சிறப்பும் உண்டு. வயதாகும் நிலையை நிறுத்தி என்றும் குமரனாக அழகனாக பல்லாயிரம் ஆண்டுகள் இளமையோடு வாழ்ந்ததற்காக யுக்தியை அறிந்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் அழகாக குமரனாக பூதலுடன் உடலுடன் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டியவர் முருகப்பெருமான். அதனாலேயே இவருக்கு குமரன் என்று இன்னொரு பெயரும் உண்டு. அகத்தியர், போகர், ஔவையார், அருணகிரிநாதர், நக்கீரர், வள்ளலார் உள்ளிட்ட பல மகான்கள் முருகனிடம் நிறைவு தீட்சை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு எய்திய மகான்கள். முருகப்பெருமான் போர் புரிந்து அசுர்களை அழித்த இடம் மூன்றாகும். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்தது 2. திருப்பரங்குன்றத்தில் தரகாசுரனை வதம் செய்தது 3. போரூரில் இந்த இருவரின் சகோதரனான சிங்கமுகாசுரனை வதம் செய்ததாகும். முருகர் கங்கையால் தாக்கப்பட்டார். இதனால் காங்கேயன் என்ற பெயர் பெற்றார். சரவண பொகையில் உதித்தார். ஆகையால் சரவணபவன் என்று அழைக்கப்பட்டார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார். சக்தியினால் 6 உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்ற பெயர் கொண்டார். சரம் என்றால் மூச்சு என்று பொருள். சரத்தை வயப்படுத்தினால் காலத்தை வெல்லலாம், காலனையும் வெல்லலாம், கடவுளையும் காணலாம் என்பது முருகரின் தத்துவம். சரத்தை வனப்படுத்தி காட்டியதாலே இவருக்கு சரவணன் என்ற சிறப்பு பெயர் வந்தது. முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒற்றை கண்ணனூர் திருக்கோயிலாகும். முதலாம் ஆதித்த சோழன் இதனை கட்டினார். இந்த கோவிலின் சிறப்பானது இக்கோயிலில் முருகனுக்கு யானை வாகனமாக உள்ளது. ஒரு திருக்கரத்தில் ஜபமாலையும் மறுக்கையில் முத்திரையும் கூடிய நிலையில் இங்கே அருள் பாலிக்கிறார். தமிழ் கடவுள் முருகனுக்கு உகர்ந்த மாதமாக வைகாசி மாதம் சிறப்பிக்கப்படுகிறது. தேவர்களை காக்க தேவ சேனாதிபதியாக முருகப்பெருமான் அவதரித்த மாதம் வைகாசி என்பதால் இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானின் பெருமைகளால் நிறைந்திருக்கும். வைகாசி மாதம் விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருள் நம்முடைய வாழ்க்கையை பூரணத்துவமாக்கிவிடும் என்பது ஆன்மீக பெரியவர்களின் வாக்கு. புத்த மதத்தில் இந்நாள் புத்தரின் அவதார நாளாகவும் புத்தர் ஞானம் பெற்ற நாளாகவும் கொண்டாடப்படுகிறது.